ஹாய், இந்த வீடியோவில் தி பீச் டெரஸ் விஜிபி கோல்டன் பீச் ரிசார்ட்குள்ளே இருக்க க்ரீக் தீம்டு ரெஸ்டோபார் அதை பற்றின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ரெஸ்டோபார் பார்த்திங்கனாக்கா விஜிபி கோல்டன் பீச் ரிசார்ட்க்கு உள்ளே ரொம்ப உள்ளே போகணும், நியர் டு பீச் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரிசார்ட்டுக்கு உள்ளே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இவ்வளோ தூரம் உள்ளே ட்ராவல் பண்ணி போகணும். வெளியில் பார்த்திங்கனாக்கா பீச் டெரஸ் ரெஸ்டோபாரோட எந்த போர்டுமே கிடையாது, நம்ம இதுக்குள்ளே தான் இருக்குன்றதை கண்டுபிடிக்க நாங்களே வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். இது பார்த்திங்கனாக்கா வெளியில் விஜிபி கோல்டன் பீச் ரிசார்ட்னு நீங்கள் மேப் போட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக அங்கேயே செக்யூரிட்டி கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. அது வந்து ரிசார்ட்க்கு லாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் விசிட் பண்ணணுன்னாக்கா மேப்பில் விஜிபி கோல்டன் பீச் ரிசார்ட்னு போட்டுக்கோங்க. அந்த ரிசார்ட்டோட எண்டில் தான் இந்த ரெஸ்டோபார் இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி உள்ளே வரணும், ஸோ வாக் பண்ணி வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்கனாக்கா ஸ்பேஷியஸாக இருக்குது பார்க்கிங்குமே. இந்த இடத்துல தான் இவ்வளோ தூரம் உள்ளே ட்ராவல் பண்ணி வரும்போது இந்த இடத்துல தான் அந்த ரெஸ்டாரண்ட் அந்த ரெஸ்டோபாரோட போர்டே இருந்துச்சு. இந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம். இந்த ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கனாக்கா நாங்கள் அங்கே ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த ரெஸ்டோபார் பில்டிங் பார்த்திங்கனாலே க்ரீக் ஸ்டைலில் தான் இருக்குது. ஒயிட் வித் ப்ளூ காம்போவில் அந்த பில்டிங் ஃபுல்லாகவே வந்து பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு கேவ் மாதிரி இருக்குது. இதுதான் வந்து ரிசப்ஷன் வந்து கீழே இருந்துச்சு. கிட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்திங்கனாக்கா நம்ம மேலே போகும்போதே பர் ஹெட் 1999 வந்து பர் ஹெட் பே பண்ணிவிட்டு உள்ளே போகணும். நம்ம ஃபுட் சாப்பிட்டதுக்கப்புறம் அதை கிளைம் பண்ணிக்கலாம் திரும்ப. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறிட்டு மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. ஃபோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு பிளேஸ்னு சொல்லலாம். நாங்கள் போனது ரொம்ப லேட் நைட் ஆகிடவே அந்தளவுக்கு க்ரௌடும் இல்லை, வீடியோவும் அந்தளவுக்கு ப்ளசண்ட்டாக எடுக்க முடியல. நம்ம ஃபேமிலியாக கிட்ஸ் கூட போனாக்கா வெளியில் இருக்க அந்த பிளேஸில் உட்காந்து சாப்பிட்லாம். உள்ளே வந்து பார் க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கு. நம்ம வந்து வெறும் பாய்ஸ் மட்டும் அப்படி போனால் உள்ளே இருக்க அந்த பிளேஸ்க்குள்ளே போயிட்டு சாப்பிட்லாம். பேக் சைடில் பார்த்தீங்கனாக்கா ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் வழியாக நீங்கள் இறங்கி போனீங்கனாக்கா பீச் இருக்கும், லான் இருக்குது, பெரிய லான், அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். டே லைட் இருக்கும்போதே போனோம்னாக்கா நம்ம அந்த பேக் சைட்லேயும் போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பீச் வியூ இருக்குது. நாங்கள் போன டைம் வந்து ஐபிஎல் சீசன்றதால அதுக்கும் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க. ஸோ ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டே ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃபுட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாக்டைல்ஸ் அண்ட் காக்டைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்கா நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.